நமஸ்தே எல்லாருக்கும். நான் ஆர்ஜே ரமேஷ் உங்களுக்கு வந்து இன்றைய தினம் காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 3ல வந்து இப்போ நாங்கள் கடைசி 2 இறுதி வாரங்கள்ல இருக்கோம். அதாவது 2 வாரங்கள் கூட கிடையாது, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த 10 நாளுக்குள்ள வந்து இருக்கிற போட்டியாளர்களில் இந்த வாரம், அதாவது நாளைய தினம் வந்து யாரை வீக்டாக போகிறாங்க, யார் எலிமினேஷனில் வந்து ரொம்ப முன்னுக்கு இருக்காங்க, யார் வந்து இதில் இருந்து போட்டியிலிருந்து விலக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கும் இருக்கு. இந்த வாரம் எவிக்ட் ஆக போறது நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம சேரன் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. ஷெரீனை எதிர்பார்த்தும், கவினை எதிர்பார்த்தும், சேரனையும் எதிர்பார்த்தும் இதில் வந்து சேரன் வந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்காரு. ஷெரீன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை வந்து எப்படி சேரன் பெற்று கொண்டார் அப்படின்னா, கடந்த வாரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டாஸ்க்கை வந்து அவர் சரியாக விளையாடலை, நாமினேஷன் லிஸ்டில் அவரும் இருக்கார். இது எல்லாவற்றையும் கடந்து அவரோட வயசும் அவருடைய உடல்நிலையும் வந்து பிக் பாஸால் விஜய் டிவி வந்து கவனத்தில் கொள்ளப்பட்டு அவர் வந்து போட்டியிலிருந்து இடைவிலக்கப்பட்டிருக்கார் அல்லது வெளியேற்றப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே இதை விட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் உங்களுக்கு இன்றைக்கு அல்லது நாளைக்கு எளியாவே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆர்ஜே ரமேஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம உங்களோட கருத்துக்களை கொடுங்க, நீங்க சொல்ற விஷயங்கள், நீங்க என்ன திட்டுங்க பரவாயில்ல, பச்சை பச்சையா திட்டுறீங்க ரைட், அதெல்லாம் பழக்கப்பட்டு போன விஷயம்ன்றதால நீங்கள் பேசுங்க, நிறைய விமர்சனங்களை சொல்லுங்கள், அதையெல்லாம் எதிர்பார்க்கிறேன். நன்றி.